வாழ்வோம் ஆரோக்கியமாக. தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஒன்றுமே தெரிலிங்க. நம்ம இந்த தாம்பத்தியம் தாம்பத்தியம்னு ஏதோ எல்லாம் சொல்கிறாங்க, டிவியில் பார்க்குறோம், அங்கங்கே பார்க்குறோம், ஏதோ தெரிஞ்சதை வச்சு ஏதோ ஓட்டிகிட்ருக்குறோம். ஆனால் தாம்பத்தியம்னா என்னன்னே தெரியாதுங்கிறத நான் ரீசண்டாக ஒரு புத்தகம் பார்த்தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புத்தகத்துக்கு பேர் தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. அதை எழுதினவர் போதி பிரவேசன் ஒருத்தர், கோயம்புத்தூர்க்கார். புக்கு படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்களுக்கு 2 விதமான உச்சகட்டம், பெண்களுக்கு 8 விதமான உச்சகட்டம். அதாவது ஆண்கள் விந்து வெளியானால் அது உச்சகட்டம், இது ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஆனால் ஒரு பெண், பல பெண்கள், சொல்லப்போனால் 99% பெண்கள் வாழ்க்கையில் உச்சகட்டம் அடைஞ்சதே இல்லை. ஏன்னா அது என்னென்னு ஆணுக்கும் தெரியாது, பெண்ணுக்கும் தெரியாதுங்கிறத அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் தாங்க புரிஞ்சுது. இப்படி அந்த புக்கில் ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை, ஒரு கணவன் வந்து அது 8 விதமான உச்சகட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத விளக்கமாக படங்களோடு போட்டிருந்தார். ரொம்ப விளக்கமாக, ஆபாசம் இல்லாமல், தெளிவான ஒரு வார்த்தைகளோடு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படித்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சுது. நான் பல ஊருக்கு, பல நாட்டுக்கு, பல கோர்ஸுக்கு போயிருக்கிறேன் இதுக்குன்னே. இதில் இதனால் பல பேர்த்தோட வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. சண்டை வருது, சிக்கல் வருது, பாவங்க தெரியலிங்க யாருக்கும். அப்படி நான் பல கோர்ஸு போனேன் இல்லையா, யாருமே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலைங்க, லட்சக்கணக்காக ஃபீஸ் மட்டும் வாங்கினாங்க. இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சுது. அதனால் அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஊரில் பல பேர் வாங்கி படித்தாங்க. ஆபாசம் இல்லாமல், ரொம்ப அருமையாக, எளிமையாக தமிழ் வார்த்தைகளில் அந்த தாம்பத்தியத்தை ரொம்ப அற்புதமாக அவர் கிளாஸ் நடத்தினார். அந்த கிளாஸ் எப்படின்னா, தாம்பத்தியத்தை அவர் கவர் பண்ணிடுவார். ரொம்ப உபயோகமாக இருக்கும். படங்களெல்லாம் காமிப்போம். படங்கள்னால் டைரக்டான படங்களெல்லாம் இல்லை, வரைஞ்ச ஓவியங்கள், சில ஆர்ட்டு, சில விஷயங்கள் காமிச்சு புரிய வைக்கிற மாதிரி கிளாஸ் இருக்கும். இதுக்கு வந்து வெறும் ஆண்கள் மட்டும்தாங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் மட்டும்தான். பெண்கள் அந்த புக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, கிளாஸுக்கு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா பெண்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஆண்களுக்கு தான் எல்லா வேலையும் இருக்குது. ஒரு ஆண் அந்த பெண்ணை எப்படி திருப்திப்படுத்துறதுங்கிறதா கிளாஸே தவிர, அது பெண்ணுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதனால் ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. இதில் எல்லாமேங்க, எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிய வச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு எந்த கோர்ஸுக்கு போனாலும் இது இதில் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பல நாடுகளில் லட்சக்கணக்காக ஃபீஸ் வாங்கிட்டு இதை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. பல பேர் ஓப்பனாக டைரெக்டாக கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்குறதே கிடையாது. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க. தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. வாங்க நாம் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கிரி ஐயா பப்ளிகேஷனுடைய புத்தகங்கள், சீடிகள் வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், ஆன்லைன் பர்ச்சேஸ். அதுக்கான விளக்கம் கீழே இருக்கும். அது மூலமா நீங்கள் ஆன்லைன்லேயே, நீங்கள் வீட்டிலிருந்தே மொபைல் மூலமாக, லேப்டாப் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.